ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே ஷியோமி சாம்பிள் இதுல எபிசோடு ஒன்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த அனிமையை பத்தி ஒரு ஒன்லைன் கிளான்ஸ் பாத்துக்கலாம் ஏன்னா ஒரு சாதாரணமான பையன் கிமித்தோ அவன் கிளாஸ் தான் ஆள் வெளில வருவான் ஆனா எதுக்கு ஏன் அந்த விஷயம் அந்த பையனுக்கு தெரியாது அங்க திடீர்னுட்டு ஒரே ஜிம்பாடியா இருக்கிற பசங்க வந்து நம்மளால கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க அதுவும் சாதாரணமா கொண்டு போன பரவாயில்ல ஏதோ ஒரு பொண்ணுங்க ஸ்கூல்ல தூக்கி போட்டு போயிடுறாங்க அதுவும் ஒரு சாதாரணமான ஸ்கூல்ல பொண்ணுங்க ஸ்கூலு அங்க வந்தக்கப்புறம் அவன் வந்து அங்கதான் இருக்கணும் அப்படின்னு அவனை சொல்லிடுறாங்க அதுவும் பொண்ணுங்களுக்கு இடையில பொண்ணுங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி அழகான பொண்ணுங்க கூட இவன் படிக்கணும் ஆனா ஏதாச்சும் எசக்கு புஸ்தக்கன்னு ஏதாச்சும் ஆச்சுன்னா தான் இவனோட ஆயுதத்தை வெட்டி விட்டுருவாங்களாம் மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்ல நம்ம கிமித்த வந்து தூங்கி நிற்பானா அங்க இன்னொரு பொண்ணு வந்து ஏதோ ஒண்ணு வாங்க சொல்லும் சரி உனக்கு வந்து அதே தானே வேணும் நான் வந்து அதையே வாங்கி வரேன் அப்படி சொல்லிட்டு ஆளு வந்து வெளில போவானா அங்க திடீர்னு என்ன ஆச்சு தெரியல நிறைய பேர் வந்து இவனை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் ஆளுங்க ஏதோ இருந்து ஜிம் வந்த மாதிரி இருக்காங்க அவனுக்கு அங்க ஒண்ணுமே புரியல ஆமா இவங்க யாரு அதுக்கும் மேல எதுக்கு இவன் ரொம்ப வித்தியாசமா பண்ண இருக்கான் இது ரொம்ப இருக்கு அங்க இவங்களை பார்த்து நம்ம கிமித்தோ பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறான் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல நம்ம கிமித்தவ ஏதோ ஒரு ஸ்கூல்ல தூக்கி போட்டுறாங்க அங்க ஒரு மெய்டு மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு நிக்குது என்ன மன்னிச்சிருப்பா இந்த மாதிரி எனக்கும் வேற வழி தெரியல உன்னை எப்படி கொண்டு வரதுன்னு யோசனைனா இதுதான் எனக்கு ஒரு பெஸ்டான வழியா தெரிஞ்சது அதனாலதான் நான் இந்த வழியில உனக்கு தூக்க ஆரம்பிச்சேன் ஏதோ ஒண்ணு நீ வந்து இங்க வந்துட்ட ஆமா இது வந்து என்ன இடம் நான் வந்து எங்க இருக்கேன் எதுக்கு எனக்கு கிட்னாப் பண்ணீங்க அது உனக்கு போக போக புரியும் இப்ப வந்து வெறும் என் பின்னாடி ஃபாலோ பண்ணு அங்க அவங்களும் அந்த ஸ்கூலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்களா இப்பதான் அந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்றது அதோட பேரு கூஜோவா இப்ப நம்ம எங்க இருக்கோன்னு தெரியுமா இது ஒரு ட்ரெடிஷனலான ஸ்கூல் இது பர்டிகுலரா கேர்ள்ஸுக்கான ஸ்கூல் தான் இங்க இருக்கு கேர்ள்ஸுக்கு ஜாப்பனீஸ் கல்ச்சரை பத்தி எல்லாமே சொல்லி தருவாங்க அதுக்கும் மேல இதுல நிறையவே சீக்கிரசி இருக்கு அதெல்லாம் வெளி உலகத்தை தாண்டி யாருக்கும் தெரியாத மாதிரி நாங்க மாச்சி வச்சிருக்கோம் அதையும் தாண்டி இதுக்குன்னு நாங்க நிறையவே லிங்க்ஸ் எல்லாம் வேற வச்சிருக்கோம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு இது ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் இனிமேலும் நீ வந்து இங்க தான் படிக்க போற நீ வந்து கவலைப்பட தேவை உன்னோட பேரண்ட்ஸ் உன்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த விஷயத்த பத்தி தெரியும் அவங்க கிட்ட கேட்டக்கப்புறம் தான் நீங்க படிக்கவே வர ஆமா அது இருக்கட்டும் இந்த மாதிரி இதெல்லாம் சரிதானா என்னோட ஸ்கூல்ல இருந்த ஆனா திடீர்னு கிட்னாப் பண்ணிட்டு நான் இங்க படிக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம் சரி அதை விட இது வந்து கேர்ள்ஸுக்கான ஸ்கூல தாண்டி இங்க இருக்க எல்லாருமே கேர்ள்ஸ் தான் நீ எங்க பார்த்தாலும் லேடிஸ் அவண்டி தான் பாக்க முடியும் யாருமே மேல் ஸ்டாஃபா இருக்க மாட்டாங்க ஆனா சில பல வருஷமா எங்களுக்குன்னு சில பல இஷ்யூஸ் வந்து நடக்குது அதை பத்தி நீங்க சொல்லுங்க இதுக்கப்புறம் இவங்க வேற ஒரு ரூமுக்கு வராங்களா அங்க ஒரு பிரசிடன்ட் லேடியும் சொல்லுது அதான் இந்த ஸ்கூலோட பிரசிடென்ட் ஆனா இதுக்கு முன்னாடி நான் உனக்கு மன்னிப்பு கேட்க சொல்லணும் இவ்வளவு ரூட அவங்க கிட்ட பிஏ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அதனால மன்னிப்பு கேளு கூஜோ ஏன்னா மன்னிச்சிருங்க நான் வந்து

சொல்றதுதான் எனக்கு வேடா தெரியுது நீ சொல்ற மாதிரி இது வேடாலாம் இல்ல இது கரெக்டான சாய்ஸ் தான் ஏன்னா உன்ன மாதிரி ஒரு காமன் காமனரை நாங்க எதுக்கு சூஸ் பண்ணேன்னா ஏன்னா நீ வந்து உன்னோட பெனிஃபிட்ஸோட இங்க வாழ ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கேன் உன்னை பார்த்து மத்த போனுங்க வெளியில எப்படி இருக்கணும் எப்படி பழகணும் எல்லாத்தையும் கத்துக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே நார்மலாகும் அதுதான் எங்களுக்கு தேவையான விஷயமே அதாவது நான் சிம்பிளா சொன்னா ஒரே கல்லு ரெண்டு மாங்க அந்த கதை தான் ஏன்னா எங்க ஸ்கூல்ல இருக்க பொண்ணுங்களுக்கு மேல்ஸ் கூட எப்படி பிஹேவ் பண்ணும் அது கூட தெரியாது அதனால அந்த குறை எல்லாத்தையும் தீக்க போறது நீதான் தான் எனக்கு இன்னமும் புரியல இந்த மாதிரி நீங்க எதுக்கு தான் என்ன சூஸ் பண்ணீங்க எனக்கு அதுதான் புரியல நான் எதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கேன் அதுக்கு உன்னை நாங்க எதுக்கு தெரியுமா சூஸ் பண்ணோம் நீ ஒரு ஆவரேஜ் அனர் ஸ்டூடெண்ட் அதுக்கும் மேல உன்னோட கிரேட்ஸ் உன்னோட படிப்பு எல்லாத்தையும் செக் பண்ணாலும் நீ ஆவரேஜா தான் இருக்க உன்னோட பேரு கூட ஏதோ சபாஸ்டி நாமே அப்படின்னா எல்லாருமே கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் வச்சு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு நீ ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் எங்களுக்கு இதுல இருந்தே நல்லாவே தெரியுது அதனாலதான் உனக்கு பிக் பண்ணோம் எனக்கு வந்து நல்லாவே புரியுது அதாவது நான் எல்லாத்திலயும் ஆவரேஜா இருக்கேன் அதனால தானே என்ன பிக் பண்ணீங்க அதுக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம் டிஃபரெண்டா எங்களுக்கு தெரிஞ்சுது ஓ அப்படின்னா என்னோட ஹேண்ட்ஸமான லுக்ஸ பத்தி தான் நீங்க பேசுறீங்களா இல்ல இல்ல அது இல்ல உனக்கு வந்து மஸ்குலரான பசங்க ரொம்ப பிடிக்குமாமே நீ வந்து எப்பயுமே மேல் கூட தான் சுத்துவியா அதுக்கும் மேல மஸ்குலரா இருக்க பாடினா உனக்கு அப்படி பிடிக்குமா ஆனா இருங்க எனக்கு வந்து அந்த மாதிரி மஸ்குலர் பாடியே இல்லையே நாங்க ரிசர்ச் பண்ண வரைக்கும் பார்த்தா நீ பசங்க கூட தான் மோஸ்ட்லி சுத்திருக்க பசங்க கூட தான் பழகிருக்க அதுக்கும் மேல நீ ஒரு கேம் அதுதான் அது கரெக்டா இருக்கு உன சூஸ் பண்றதுக்கு நீங்க என்ன சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் நான் சுத்தினேன் மத்தபடி வேற எதுவும் இல்ல அதுக்கும் மேல எனக்கு பொண்ணுங்கன்னா அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா இதை கேட்டவங்க ரொம்ப ஷாக் ஆயிராங்க அப்போனா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குமே எங்களுக்கு ஏன்னா நீ வந்து ஒரு கேப் ஆயினா இந்த மசல்ஸ் பாய்ஸ் எல்லாம் உனக்கு பிடிக்க அதுன்னு சொன்னா பூன நாங்க வேற ஒரு இடத்துக்கு தான் அனுப்புற மாதிரி இருக்கும் யாருமே பார்க்காத இடத்துக்கு அங்க யாரு கூட உன்னால கான்டாக்ட் கூட பண்ண முடியாது அப்படி இல்ல உன்னால தான் இருக்க முடியும் அப்படின்னு நீ சொன்னா உனக்குள்ள இருக்கிற அந்த ஆயுதம் அத வந்து நாங்க வெற்ற மாதிரி ஆயிடும் இதை கேட்ட ஆளு ரொம்ப ஷாக் ஆயிடறான் அங்க இதுனாலயே வேற வழி இல்லாம ஆளு கத்த ஆரம்பிக்கிறான் இப்படி சொன்னதுக்கு தான் அவங்களுக்கு அங்க அவ்வளவு நிம்மதி பரவாயில்லப்பா உனக்குள்ள இந்த குவாலிட்டி இருக்கு இதுக்காக தான் உன்னை செலக்ட் பண்ணது இதுக்கப்புறம் அப்புறம் அந்த பொண்ணுங்க இருக்க கிளாஸ் ரூம் காட்டுறாங்க இங்க தான் நீ தினமும் போக போற அதாவது ஒரு விஷயத்தை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா உள்ள இருக்க பொண்ணுங்க இது வரைக்கும் மேல்ஸ் கூட கான்டாக்ட்ல கூட இருந்தது இல்ல அதனால நீ கொஞ்சம் பார்த்து தான் அவங்க கூட நடந்துக்கணும் புரியுதுல இதுக்கப்புறம் அவன் உள்ள போறானா உள்ள பார்த்தா ஒரே பொண்ணுங்களா இருக்கிறாங்க அங்க ஒரு பொண்ணு முன்னாடி வந்து சொல்லுது என்னோட பேரு ரீகு நான் தான் இந்த கமிட்டியோட சேர்பர்சன் உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இல்ல ஏதாச்சும் வேணும்னா நீங்க எங்க கிட்ட சொல்லலாம் நாங்க வந்து கண்டிப்பா அதுக்கான ஹெல்ப் நாங்க பண்றோம் கிமித்தோவை இன்ட்ரடியூஸ் பண்றான் என்னோட பேரு கிமித்தோ நான் ஒரு நார்மலான ட்யூடு பாத்தியா அவன் வந்து இப்படிதான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான் போல எல்லா நார்மலான இப்படிதான் இன்ட்ரடியூஸ் இப்படி பேசினாங்களா திடீர்னு அடிக்கிற மாதிரி போன் அடிக்க ஆரம்பிக்குது ஆமா அது வந்து என்ன சவுண்டு அது என்னோட போனு ஆனா அதுக்குள்ள கூஜா வந்து அதை கட் பண்ணி விட்டுறா ஆமா அது வந்து என்னது இது வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு இதை பார்த்ததே இல்ல ஓ இதை பத்தி கேக்குறியா இது ஒரு டெலிபோனு இதை நம்ம ஸ்மார்ட் போன் கூட சொல்லலாம் இது போர்ட்டபிளா இருக்கும் அதுக்கு மேல இந்த நோபல் பசங்க எல்லாருமே இதை ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க இந்த போன் ரொம்ப ஸ்கொயரா இருக்கு குட்டியா இருக்கு அதுக்கும் மேல இது போர்ட்டபிளா இருக்கு அங்க இதனாலயே அவங்க ஆச்சரியமா அதை பாக்க ஆரம்பிக்கிறாங்க இது பாத்தியா இது வந்து ரொம்ப குட்டியா இருக்கு இதை வந்து நான் கையால தொட்டு பார்க்க முடியுமா கண்டிப்பா மேடம் இதை வந்து நீங்க தொட்டு பார்க்கலாம் அங்க அந்த பொண்ணு வாங்கி பாக்குது அந்த பொண்ணுக்கு அவ்வளவு ஆச்சரியம் ஏன்னா அது அத்தனோண்ட இருக்கு அதுக்கும் மேல இதை வச்சு நம்மளால டெலிபோன் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும் அதுவும் நோபலா இருக்கிறவங்க இதை தான் யூஸ் பண்ணாங்களா ரெகுலரான யூஸுக்கு அப்போனா இது ஆசம் தான் ஏன்னா நோபல்ஸ் வந்து இப்படி இதான் ரெகுலரா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க போல ஆனா அதுக்குள்ளேயே இந்த போனுக்கு ஞாபகம் அது லேடிஸ் இருங்க ஏன்னா இந்த ஃபோன் நம்மளுக்கானது இல்ல இது வந்து கிமித்தோட ஃபோனு அதனால இத அவனுக்கே குடுக்குறது தான் நல்லது ஆமா இவங்க சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா இந்த விஷயத்த யாரு பண்ண போறா நம்மளுக்குள்ள அவ்வளவு தைரியம் இல்லையே இல்ல இல்ல இத வந்து சேர் பர்சன் அவங்களே பண்ணட்டும் அவங்க தான் கரெக்டா இருக்கும் இதுனல்லயே அவளா அந்த ஃபோன் எத்தன போக ஆரம்பிக்கிறா அங்க போனுக்கு அப்புறம் அந்த போன குடுக்குறேன் இந்தாங்க அவங்களோட ஃபோனு இத வந்து நாங்க ரொம்ப ஆர்வமா பாத்தன அதுக்காக எங்களை மன்னிச்சிடுங்க நான் வந்து என்ன சொல்லிருக்கேன் இத வந்து நான் லெட்டர் வழியா தானே சொல்லணும் இதுனாலயே அங்க மெய்டு வீட்டு மாதிரி ஒருத்தவங்க வராங்க அங்க லெட்டர் கொடுக்க உடனே அந்த பொண்ணு வந்து லெட்டர் எல்லாம் எழுத ஆரம்பிக்குது லெட்டர் எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு டப்பால பேக் பண்ணி அதை அப்படியே கொடுக்க ஆரம்பிக்கிறாளா அங்க ஹீரோவும் டச் பண்ண அப்படியே அவளுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல அப்படியே மைக்க போட்டு உள்ள ஆரம்பிக்கிறா உடனே நம்ம கிமிட்டோம் பூச்சிடறான் அப்படியோ இப்ப இவங்களையும் அவங்க பாத்து நினைப்பாங்களா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல அங்க இன்னொரு ஒரு பொண்ணு வந்து அது பார்த்து நம்ம ஹீரோவ அப்படியே புடிச்சு போட்டு வெளில கொண்டு போகுது அங்க கிமித்தோக்கு ஒண்ணுமே புரியல ஆமா நீ வந்து என்ன பண்ண எங்க என்னத்து போற உடனே அந்த பொண்ணு அப்படியே தள்ளி விட்டு மேல எரிக்குது என்ன வந்து என்ன வந்து நீ கிஸ் பண்ணும் அதுவும் இப்பயே நீ வந்து கிஸ் பண்ணு காமனர் ஏன்னா நீ கிஸ் பண்ண வேண்டிதான் அதெல்லாம் நிறைவேறும் நீ வந்து என்ன பேசினு இருக்க எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல இல்ல நான் வந்து ஒரு டீ பார்ட்டில இருக்கும் போது அப்பர் கிளாஸ்ல இருக்க ஆளுங்க வந்து பேசினிருந்தாங்க அதாவது வெறுமா காமனர் கூட கிஸ் பண்ணாலே போதுமா நம்மளோட ஆசை எல்லாமே நிறைவேறுமா நீ என்ன சொல்ல இருக்க அவங்க சொன்னா நீ அப்படியே பண்ணுவியா என்ன அதெல்லாம் சும்மாதான் நான் ஒன்னும் அதெல்லாம் நம்பல நான் நம்பிட்டேன் நீ நினச்சு நீ பண்ணது எப்படி தெரியுமா இருக்கு ஏதோ என்னோட லிப்ஸ கூட நீ கிஸ் பண்ணா ஒரு அற்புத நீ அது அந்த விளக்குள்ள இருந்து வெளில வந்து உன்னோட விஷயம் நிறைவேற்ற மாதிரியும் அந்த மாதிரி விஷயத்த நீ பேசினிருக்க இதுக்கெல்லாம் பாசிபிள் இல்ல ஆனா நீ சொல்றதை பார்த்தா இப்படி எனக்கு தோணுது ஒரு ரெண்டு ரவுண்டு சுத்தினதுக்கு அப்புறம் நாய் மாதிரி நீ குறைச்சா உன்னோட விஷயம் நிறைவேறும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது எனக்கு தோணுது இன்னும் சொல்றேன் அது வந்து உண்மையா உண்மைதானே அதை சொல்லு அங்க அந்த பொண்ணும் ஒரு மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு நாய் மாதிரி எல்லாம் குறைக்க ஆரம்பிக்கிறா ஏய் நான் வந்து கரெக்டா தானே பண்றேன் இல்ல இல்ல நீ இன்னுமும் கரெக்டா பண்ணல அப்போன்னா இப்படி தானே பண்ணும் அங்க திரும்பவும் திரும்பவும் பண்றா அப்படின்னுட்டு பின்னாடி பார்த்தா மத்த பொண்ணுங்க வந்துடுறாங்க கிமித்தோ நீங்க வந்து இங்கதான் இருக்கீங்களா என்ன மன்னிச்சிடுங்க உங்களை வந்து நாங்க தேட ட்ரை பண்ணோம் இருந்தாலும் கணக்கு எட்டன தூரம் வரைக்கும் நீங்க கடைக்கு தெரியல ஆனா நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க ஆமா இந்த பொண்ணு யாரு வந்து எதுக்கு கொஞ்சம் வேடா நடந்துக்கிறா அங்க அவங்களும் ரொம்ப கவலைப்படுறாங்களா அந்த பொண்ண கூப்பிடுறாங்க இருந்தாலும் அது கண்டுக்காம அப்படியே ஓடி போயிடுது இவ இப்படிதான் இவ வந்து எந்த விதமான பொண்ணுங்க கூடயும் பேச மாட்டா ஏன்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா அது ஒரு மிஸ்டரியா இருக்கு எங்களுக்குள்ள இதுக்கப்புறம் அந்த மேடு பொண்ணு இருக்குல்ல அது வந்து நம்ம ஹீரோக்கு அவனோட ரூம் வந்து காட்டலான்னு கொண்டு போகுது அந்த ரூமையும் அப்படி இவனோட ரூம் மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க ஸ்பெஷலா இந்த ரூம் இத வந்து செதுக்குறதுக்கு எங்களுக்கு நூறு மில்லியன் என்ன செலவாச்சு யாருக்கு தெரியும் உன்ன மாதிரி ஒரு சேப்பான பையனுக்கு பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் ஆனா எங்களுக்கு தேவை நீ வந்து நல்லா ஃபீல் பண்ணும் அதுக்காக நாங்க இதை எப்படி பார்த்தாலும் பண்ணி ஆனோம் ஆமா இது வந்து அப்படியே என்னோட ரூம் மாதிரியே தான் இருக்கு இப்பதான் கிமித்தோவே நோட்டீஸ் பண்றாங்க அங்க பொண்ணுங்களோட காலு அது ஒரு போஸ்டர் மாதிரி அடிச்சு வச்சிருக்கான் ஆளு அதை பார்த்தோன்னே இவனுக்கு அந்த விஷயம் நேபா அதாவது கிமித்தோக்கு கேர்ள்ஸ் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவ்வளவுதான் இவனோட ஆயுதத்தை வெட்டி விட்டுருவாங்களே அது நேபா வந்து அத்த செகண்டே அங்க இருக்க போஸ்டர் அப்படியே கீச்சு போட்டுறான் என்ன மன்னிச்சிருங்க போஸ்டர்ஸ் எனக்கும் வேற வழி தெரியல என்னோட பிரசியஸான கலெக்ஷன் இது எல்லாத்தையும் கிழிக்கிற மாதிரி என்னோட நிலமை ஆகுது நீ வந்து என்ன சொல்ற அப்பனா உனக்கு பொண்ணுங்களோட காலு அதெல்லாம் பாக்குறது உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன அப்போ நீ ஒரு கேபா இல்லையா அதாவது மஸ்குலரா இருக்க பசங்களை பிடிக்கிற மாதிரி அவ்வளவு ஒரு புக்கை கட்டுற அத உடனே பூச்சி நாலு கத்த ஆரம்பிக்கிறான் எனக்கு வந்து இவங்களை ரொம்பவும் பிடிக்கும் இவங்க தான் என்னோட வாழ்க்கையை சரி ஏதோ ஒன்று நீ சடனாக வேட ஆக்ட் பண்ணுற சரி பரவாயில்ல இருக்கட்டும் இன்னிலேருந்து நான் தான் உன்னோட பர்சனல் மெய்டாக இருக்க போகிறேன் ஓ அப்படின்னா நீ வந்து என்னோட மெய்டா ஆமாம் இந்த ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபீமேல் மெய்டு வந்து கண்டிப்பாக இருப்பாங்க இந்த வகையில் நான் தான் உன்னோட ஃபீமேல் மெய்டு ஓ அப்படின்னா நீ மெய்டுனா நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீ பண்ணுவல அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ சொல்கிற எல்லாத்தையும் எல்லாம் என்னால் பண்ண முடியாது வெறும் அவங்க என்ன அசைன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் சரி ஏதோ ஒன்று முப்பது நிமிஷம் நீ வந்து ரெஸ்டடு இன்னும் முப்பது நிமிஷம் அப்புறம் ஒரு மீட்டிங் இருக்குது அதுவும் ஒரு ஓரியன்ட் மீட்டிங் தான் அதனால நான் என்ன சஜஷன் தருவேனா நீ வந்து இங்கே இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன் அதனால உள்ளே கடை ரெஸ்டடு நீ சொல்லிட்டு அவள் போயிடுவா திடீர்னு அந்த பொண்ணு உழவுது நீ வந்து என்கிட்ட போய் தானே சொன்னேன் நான் வந்து ஐம்பத்தெட்டு வாட்டி அங்கே சுத்தி சுத்தி ஒரு மாதிரி நாய் மாதிரி குறைச்சேன் இருந்தாலும் என்னோட ஒரு விஷயம் கூட நிறைவேறல எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நீ என்ன லூசா என்ன உனக்கு ரெண்டு மூணு முறையிலே தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் போய் அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நீ தான் லூஸ் மாதிரி ஐம்பத்தெட்டு வாட்டி அதை ட்ரை பண்ணிருக்க அந்த பொண்ணு அடிக்கலான்னு வருமா திடீர்னு இப்பதான் அவ அந்த சைட்ல இருக்க எல்லாம் பார்க்கறா அதை பார்த்து அவ ரொம்ப ஸ்டாக் ஆயிரும் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு இதெல்லாம் பார்க்கும் என்னோட ட்ரீம் அப்படியே நினைவான மாதிரி இருக்கு இதே மாதிரி என்னோட ட்ரீம் வந்து நினைவாச்சுன்னா அவ்வளவுதான் நான் வந்து இந்த ஸ்கூல்லயே ஒரு பாப்புலரான கேர்ளா இருப்பேன் அதுக்கப்புறம் என் கிட்ட எல்லாருமே வந்து வந்து பேசுவாங்க ஓ அப்படின்னா இதுதான் உன்னோட ட்ரீமா இது உன்னோட ட்ரீம்னா நீ ஐம்பத்தெட்டு வாட்டி சுத்தி சுத்தி நாய் மாதிரி எல்லாம் குறைக்க கூடாது ஏன்னா இதுக்கு நீ வெறமா ஸ்கூல்ல நிறைய பேர் கூட பழகுனாலே போதும் நல்லா பழகி நல்லா பேசினாலே போதும் நீ பாப்புலரான ஒரு பொண்ணா மாறுவ அதாவது நீ இப்ப ஏன் கூட பேசினிருக்க பத்தியா இந்த மாதிரி பேசினாலே போதும் நீ என்ன சொல்ற இதெல்லாம் உண்மைதானா இதே மாதிரி நான் பண்ண ஆயிடுவனா நீ வேற நான் சொன்ன மாதிரி பண்ண அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் மாறும் ஆனா உண்மை என்னன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு பயம் இருக்கு அதாவது நான் மத்தவங்க கூட பேசும்போது அவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னா அதனால நான் அவ்வளவு யாரு கூடயுமே பேச மாட்டேன் ஏன்னா அந்த பயம் ஓ எனக்கு தான் புரியுது அவங்க கூட நீ எதுக்கு பேசாம ஓடி போனேன்னு எனக்கு வந்து தெரியாது ஹை ஸ்கூல் இது வந்து ஜாலியான விஷயம் அப்படின்னு தான் நான் நினைச்சுனேன் இங்க வந்து நான் லோன்லியா தான் இருக்கேன் எனக்குன்னு யாருமே ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்ல நான் அக்கம் பண்ணி பண்ணி பேசுற அளவுக்கு தனிமையா இருக்கிற வாழ்க்கை அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா இருக்கும் என் கிளாஸ்லயும் நான் கடைசியில திறப்பேன் கடைசியில இருந்தா எல்லாருமே போனக்கு அப்புறம் நான் தனிமையில அப்படியே போயிடலாம் எல்லாருக்கூடிய குரூப்பாவும் போக தேவை இல்ல ஏன்னா அவங்க டிஸ்லைக் பண்ணுவாங்க அந்த பயமும் இருக்காது அதனாலயே நான் தனிமையிலேயே வாழ ஆரம்பிச்சிட்டேன் நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது நீ வந்து இதை ட்ரை பண்ண அங்க அவனு ஒரு கேமை கொடுக்கறனா அது பார்க்க அவளுக்கு புதுசா இருக்கு அதை டச் பண்ண வந்து அது ஆன் ஆகுது அவளுக்கு ஒரு மாதிரி புதுவிதமா ஃபீல் ஆகுது எக்ஸைட்மெண்ட்ல எது இது அவங்க பண்ணிருக்கா எனக்கு எப்பதான் ஒரு ஐடியா வந்து நீ வந்து ஒரு காமனா தானே அப்படின்னா உன்னால எப்படி நான் ஒரு காமனரா இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு டீச் பண்றியா ஏன்னா இங்க இருக்க பொருள் இங்க இருக்க பொருள் எல்லாமே காமனர் யூஸ் பண்ற பொருள் தான் இந்த பொருளை பத்தி எனக்கு நல்லாவே சொல்லித்தான் இந்த பொருளை பத்தி நான் நல்லா கத்துக்கினக்கு அப்புறம் கிளாஸுக்கு போனா அங்க நான் இதெல்லாம் சொன்னா எல்லாருமே என்ன ஒரு மாதிரி ஆச்சரியமா பாப்பாங்க அதுக்கப்புறம் என் நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க என் கூட நிறைய பேர் பழகுவாங்க அதுதான் எனக்கும் தேவை அதுக்கப்புறம் நான் ஒரு பாப்புலரான பொண்ணாவும் மாறிடுவேன் அதனால உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லித்தா இதையே வச்சு நம்ம காமனர் கிளப்னு ஒரு கிளப் ஆரம்பிக்கலாம் இதுல நம்ம வந்து காமனர்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம பண்ணலாம் அதாவது நீயும் நானும் இப்ப இருக்கும் இதுக்கப்புறம் நிறைய பேர் வாங்க இதுல உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லல்ல இல்ல எனக்கு பிரச்சனை இல்ல சரி அப்பனா நான் இந்த கேம் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நான் மத்த வேலையை பண்ண வேண்டியதான் இதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கோட ஓரியன்டேஷனை காட்டுறாங்க அங்க சுத்தி பொண்ணுங்களா இருக்காங்க அவங்க பார்த்தா நம்ம கிமித்தவ பார்த்து கொஸ்டின் கேக்குறாங்க நீ வந்து ட்ரெயினுக்குள்ள போயிருக்கியா அதாவது டிராவல் எல்லாம் பண்ணிருக்கியா ஆஹ் நான் ட்ரெயின்ல எல்லாம் போயிருக்கேன் அப்பனா நீங்க எப்படி போவீங்க ட்ரெயின் உள்ள போறதுக்கு முன்னாடி டிக்கெட் எல்லாம் வாங்குவாங்க அப்பனா நீங்க காசு தான் அந்த டிக்கெட் எல்லாம் வாங்குவீங்க அதானே அப்படின்னு என்னால சொல்ல முடியாது ஏன்னா நான் டிக்கெட்டை காசு கொடுத்தே வாங்க மாட்டேன் ஆக்சுவலி என்கிட்ட இது இருக்கு இதை தான் எல்லாருமே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு வேற லெவலான இன்வென்ஷன் அமௌண்ட் இருக்குமா அதுல இருந்து அது ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆயிடும் ஷாக் காமனர் வந்து எவ்வளவு அட்வான்ஸ் ஆனவங்களா உங்களுக்குள்ள நிறையவே தரமலா இருக்கு போல நான் இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தது இல்ல இங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல இது நார்மலான விஷயம் தான் இவா சொல்றதோட இங்கே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடியுது இந்த எபிசோட் இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேங்க இந்த வீடியோக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே லைக் வந்தோடனே நான் செகண்ட் எபிசோட சீக்கிரமாவே அப்லோட் பண்ணிடுறேன் இந்த அனிமையோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவன் ஒரு பொண்ணுங்க ஸ்கூல்ல போய் மாட்டிக்கனா இப்போ வந்து எப்படி சர்வே பண்ண போற ஆளு நம்ம போக போக வர எபிசோட பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சைனரா